யா ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெப்பா பட்டேல் அவங்க நடித்து விஸ்வா ஆர் ராவ் அவர் ஏக்கி இருக்கிற கீதா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஹாரர் படம். ஸோ அது ஏன் பார்க்கணும் அப்படின்றதா இந்த வீடியோ. ஸோ யா, இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஹீரோயின் தான் ஹெப்பா பட்டேல். ஸோ அவங்க வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஒரு பஸ்ஸில் வந்து அவங்க போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஏன் இங்கே வரீங்க அப்படின்னு வந்து சுற்றி இருக்கவங்களாம் கேட்கவும், அதுக்கு அவங்களோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கே தான் வளர்ந்தேன். ஸோ அங்கேருந்து வந்து வளர்ந்தனால நான் அங்கே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக வந்து எல்லோரும் அதுக்கான வைத்தியத்தை தெரியாடுறதோட எவ்வளவோ அநாத குழந்தைங்க இருக்கா, அதை தத்த தேரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணாக தான் அவங்கள காமிக்கிறாங்க. தென் அதுக்கு ஹீரோவாகவும் ஒரு தவறு வரார் அடுத்து வந்து ஊழல வந்து வருவாப்பில். ஸோ அவர் வந்துமே அவரோட ஹீரோயிசம் பண்ணிவிட்டும் போயிடுவார். தென் சுனில் இருக்கார்ல, அவர் பார்த்துருப்பீங்க நீ ரீசெண்டாக ஜெயிலர், ரைட், ஜெயிலர் அண்ட் ஜப்பான்லலாம் பார்த்துருப்பேன், ஜப்பான் அண்ட் மாவீரன். ஸோ அதிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நடிச்சிருக்க அந்த மூணு படத்தில் நடித்தவங்க தான் சுனில். அதில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான கேரக்டரை கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவரை நம்ம கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டோமோ, பட் ஆனால் கடைசியில் வந்து அந்த சமிங்கி லாங்குவேஜில் வந்து ஒரு சின்ன ஸ்கோர் பண்ணிட்டு, தென் லாஸ்ட்டில் வந்து நான் இதுக்காக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ரிவீல் பண்ணும்போது அது ரொம்ப நல்லாவும் சூப்பர்பாகவும் இருக்கும். தென் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் ஒரு சம் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த வில்லன் வந்து, வில்லன் கேங். அதுக்கு வந்து ஆசிரமத்தை வந்து ஒன் ஆஃப் த இதாக வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இல்லீகல் பிஸ்னஸ்லாம் அது ஒன்றும் கிடையாது, விச் இஸ் குழந்தைங்களை இது பண்ணுறது தான், குழந்தைங்களை கடத்தி வைக்கிறது, தென் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து தட்டி கெடுக்கிற அந்த பொண்ணால் முடியலை, பட் அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அதோட ஃப்ரெண்டை வந்து கொண்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா அது வந்து போய்கிட்டு இருக்கு அந்த கன்வர்சேஷன். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக என்கேஜிங்காக காமிச்சிட்டு, தென் ஃபைனலி வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இங்கேயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதை வந்து இப்படி இருக்க அவனை வந்து நான் இது பண்ணுறது தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது, ஸோ இந்த போராட்டம் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு, ஸோ ஒரு நல்ல ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு நல்ல ஃபீலில் முடியும். தென் தட் இஸ் அபோஸ் திஸ் மூவி. இதோ இதை தவிர வந்து பரிதிராஜ் அவருமே ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார் படத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு நல்ல நல்ல ஸ்கோப் இது இருக்கும். ஸோ யா, அவங்க ஹிப்பா பட்டேல் அவங்க தான் மெயின் கேரக்டர் தான். ஸோ அது தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. திஸ் இஸ் அபோட் தி திஸ் மூவி. ஸோ அதில் மெயினாக சொல்ல வர தாட் என்னன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், அந்த குழந்தைங்களை வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்லா சூப்பராக சொல்லியிருப்பாங்க. விவசாயம் குழந்தைய தேடி இது பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலாக எத்தனையோ அங்காத குழந்தைகள் இருக்குது, அது எல்லாமே தட்டை எடுத்து வளர்த்திங்கன்னா அதுவே உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறது வந்து அழகாக, அதாவது அப்படி எப்படி எங்கள் குழந்தையாகும், எங்களோட ரத்தத்தில் இருந்து வரல அப்படிலாம் கேட்குறவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நிறைய சீன்ஸு வச்சு அது எல்லாமே மேக் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விஷ் பண்ணுறது, தென் கிளைமேக்ஸ் முடிக்கும் போதுமே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல பிடிச்ச ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு ட்ராமா படமாக தான் இந்த கீதா இருக்கும். ஸோ டைம் கிடச்சா போய் ஆஹாவில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியுறேன். ஸோ தாங்கி வாட்சிட்டான ஆஹா இன் கீதா மூவி. ஸோ தேங்க்யூ. சாரி, நான் இதை சொல்ல மாறேன்ட்டேன், அது ஒன்றும் இல்லை. அந்த பெண் பொண்ணு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இல்லை, ஸோ அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து காது கேட்காது, இவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது. ஸோ அதான் நான் சொன்னேன். ஸோ ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீனில் காமிக்கும் போது ரொம்ப ப்ரெசன்சிபிளாக சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ கடைசியில் வந்து அந்த மாஃபியாவை வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னால் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ரிமைனிங் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தீஸ் மூவி. ஸோ கண்டிப்பாக ஹிப்பா பட்டேல் நடிச்சிருக்காங்க, தென் சுனில் நடிச்சிருக்காரு, அவர் வந்து போலீஸும் கிடைச்சிருக்காரு, ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஆகால போய் நீங்கள் ஸோ ஆகால போய் இந்த பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக தான் இந்த கீதா இருக்கும். தேங்க்யூ.